வீடு என்னத்துக்காக வாங்குறாங்க, என்னத்துக்காக அந்த கடனை நம்ம வாங்குறோம். 1 லட்சம் ரூபா சம்பாதிச்சிட்டு இருந்தேன், இன்றைக்கி ஒரு வீட்டு வாங்கிட்டேன், வீடுனால எனக்கு வந்து ஒரு 50,000 ரூபாய் ஆறு ஐஃபோன் 12 13 இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 5 பேர் வச்சுருக்காங்க, நானும் அதை வாங்கணும். அது தேவையில்லாத விஷயம், என்கிட்ட பணமே இல்லை. லோனை வாங்கி என்னுடைய ஒரு ஐஃபோன் அப்கிரேட் வந்து எதுக்காக எடுத்திருக்கீங்க? அதே கிரெடிட் கார்டு வந்து எனக்கு 2 வீலர் ஆஃபீஸுக்கு எல்லாத்துக்கும் போயிட்டு வர்றதுக்கு எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், எனக்கு வந்து 2 வீலர் வேணும் அப்படின்னு எடுத்திருந்தீங்கன்னா அது வந்து குட் டெட். ஃப்ரெண்டு வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு சார், அவன் பணம் கேட்டான், அதனால் இதை எடுத்து அவனுக்கு கொடுக்குறேன். பணம் திரும்பி வரலன்னு வச்சிங்கன்னா யூ வில் லூஸ் மணி அஸ் வெல் அஸ் ரிலேஷன்ஷிப். பல பேர் அது வந்துட்டு ஹவுசிங் லோன் எடுத்துகிட்டு எப்படி ரீபே பண்ண முடியாமல் சஃபர் ஆகிறாங்க, அவங்க என்ன தப்பு பண்ணுறாங்க? 1.5 லட்சம் ரூபா சம்பாதிக்கிறது, 3 லட்சம் ரூபா இஎம்ஐ, இப்போ என்ன அர்த்தம் இருக்குது? உடனே என்ன சொல்லுவாங்க, இல்லை அது 20 வருஷம் கழிச்சு சொந்தமாயிடும். உங்களுக்கு வந்து இன்றைக்கி 50,000 ரூபா கட்டுறது ஈஸியாக, 40,000 ரூபா கட்டுறது ஈஸியாக? கண்டினியூ பண்ணுறத விட பெட்டர் அதை லிக்விடேட் பண்ணிவிட்டு அந்த மணி எதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டு நாளைக்கு ஃப்யூச்சரில் வந்தோம்னா அன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெட்டு இருந்தது அப்படின்னதுனா அதை வந்து ஒன்றுமே பண்ண முடியாது, இந்த டெட்டு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. வணக்கம் சார். வணக்கம் கேஷவ் சார். இப்போ ஃபினான்ஷியல் டேர்ம்ஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் இருக்குது, என்னென்னா குட் டெட் பேட் டெட் ரெண்டு இருக்குது, இது மூலம் என்னன்னு சொல்லிவிடுங்க சார். குட் டெட் பேட் டெட் அதை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி, நம்மளுடைய பாடியில் வந்து குட் கொலஸ்ட்ரால் பேட் கொலஸ்ட்ரால் அப்படின்னு ரெண்டு இருக்குது. ஓகே. ஸோ குட் கொலஸ்ட்ரால்ங்கிறது வந்து நல்லது. ஸோ கொலஸ்ட்ராலே இல்லைன்னா ரொம்ப நோஞ்சானாக இருக்கும், தட் இஸ் ஆல்சோ நாட் குட். இப்போ வந்து கம்மிங் பேக் டு குட் டெட் பேட் டெட். ஸோ இப்போ ஒரு டெட்டு அப்படிங்கிறது வந்து என்னத்துக்காக அந்த கடனை நம்ம வாங்குகிறோம். இப்போ ஒருத்தர் வீடு வாங்குகிறாங்க, வீடு என்னத்துக்காக வாங்குறாங்க அப்படி, எனக்கு வந்து ஃப்யூச்சரில் ஒரு வீடு வேணும் அப்படின்னு வாங்குறாங்க. இன்றைக்கி வீட்டுக்கு கிடைக்கக்கூடிய லோன் அது வந்து ரஃப்லி அபவுட் 9%, 8-9% இருக்குது. ஸோ 8-9%ங்கிறது வந்து நாட் எ பிக் லோன் ரேட்டு, ஓகேங்களா? அதே சமயத்தில் வந்து அது ஒரு 20 வருஷத்துக்கு, உடனே கிடையாது, 20 வருஷத்துக்கு அப்படிங்கும்போது நம்ம பே பண்ணக்கூடிய இஎம்ஐ வந்து ரொம்ப கம்மியாகிடும். அண்டு ஒரு டிசிப்ளின் வருது, ஓகே நான் வந்து இவ்வளோ நாளாக 1 லட்சம் ரூபா சம்பாதிச்சுட்டு இருந்தேன், இன்றைக்கி ஒரு வீட்டு வாங்கிட்டேன், வீடுனால எனக்கு வந்து ஒரு 50,000 ரூபாய் கட்டினா போகிறோம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா தட் இஸ் அ குட் டெட். ஓகே. ஸோ வீடு வாங்கணும், இப்போ என்னை பொறுத்தவரையும் வீடு வாங்குறதுங்கிறது நல்ல விஷயம் இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஆனால் நீங்கள் கேட்ட கேள்வியில் வந்து குட் டெட் அப்படின்னு சொன்னதாங்கன்னா ஹவுசிங் லோன் இஸ் அ குட் டெட். அதே மாதிரி உங்கள்கிட்ட ஒரு 2 வீலர் இல்லை, அல்லது ஒரு லேப்டாப் இல்லை, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து, அல்லது ஏதோ ஒரு தொழில் செய்கிறீங்க, அல்லது நீங்கள் ஒரு வீடியோ இது பண்ணுறீங்க, அதுக்கு சில எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வேணும். அந்த எக்யூப்மெண்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா அது யூஸ் பண்ணால் தான் நீங்கள் வந்து அந்த ப்ரொஃபஷனில் வந்து நீங்கள் க்ரோ பண்ண முடியும். அப்படின்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தட் கம்ஸ் அண்டர் அ குட் டெட். இப்போ பேட் டெட் அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா, எனக்கு வந்து ஆல்ரெடி ஐ ஹாவ் அ குட் ஃபோன் ஆர் ஐஃபோன் 12 13 இருக்குது, இன்றைக்கி 15 வந்திருக்கு, அல்லது 15 Max Pro வாட் எவர் பி இது அது வந்திருக்கு அப்படின்னோடனே என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 5 பேர் வச்சுருக்காங்க, நானும் அதை வாங்கணும் அப்படிங்கிறது வந்து அது தேவையில்லாத விஷயம். இட் இஸ் நாட் கோயிங் டு ப்ரொடியூஸ் எனி திங், இட் ஆட்ஸ் மோர் டெட். ஸோ தட்ஸ் அ பேட் டெட். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்து ஏதோ ஒரு அவுட்டிங் போகிறாங்க, அதர் கண்ட்ரி போகிறாங்க, என்கிட்ட பணமே இல்லை, ஸோ எல்லோரும் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மணி லோனை வாங்கி அந்த லோனை மீட் அவுட் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதே சமயத்தில் நிறைய பணம் இருக்குது அப்படின்னதுனா அதை லோன் எடுத்து போகலாம், ஆனால் எனக்கு அந்த மீட் அவுட் பண்ணுறதுக்கே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னதுன்னா தட் இஸ் கம்மிங் அண்டர் அ பேட் டெட். இன்னொன்று வந்து பார்த்தோன்னா, ஓகே லாஸ்ட் 1 இயர் 2 இயர்ஸாக வந்து மார்க்கெட் நல்லா இருக்குது, எல்லோரும் சொல்கிறாங்க மார்க்கெட்டில் நல்ல ரிட்டர்ன் வருது, நான் வந்து ஒரு பர்சனல் லோன் எடுக்கிறேன் ஒரு 14-15%, மியூச்சுவல் ஃபண்டில் லாஸ்ட் இயர் வந்து 30%, 50%லாம் கிடச்சிருக்கு, அதனால் 15% எடுத்து நான் 30%, எனக்கு 30% கிடச்சின்னா எனக்கு லாபம் அப்படின்னு நினைக்கிறது வந்து ரொம்ப முட்டாள்தனமான ஒரு விஷயம். லாஸ்ட் இயர் கிடச்சிருக்கு அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் கிடைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதுவும் ஷார்ட் டேர்மில் வந்து நீங்கள் அந்த லோனை வாங்கிட்டு அதில் வந்து மார்க்கெட்டில் ப்ளே பண்ணுறது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தீஸ் ஆர் ஆல் கம்மிங் அண்டர் பேட் டெட். ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா பேட் டெட்டு இன்னொரு விஷயமே எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, பேட் டெட்ங்கிறது வந்து ஆக்சுவலி நமக்கு தேவையில்லை, அது வந்து நம்மளுடைய விருப்பம். ஓகே. குட் டெட்டுங்கிறது வந்து நம்மளுடைய விருப்பம் மட்டும் இல்லை, நம்மளுடைய தேவை. இப்படி பிரிச்சுக்கலாம், குட் டெட்டுங்கிறது தேவை, பேட் டெட்டுங்கிறது விருப்பம். விருப்பம் சார். இப்போ சார் காமன் மேனாக நான் எப்படி எனக்கு என்னென்ன குட் டெட் பேட் டெட் இருக்குன்னு நான் எப்படி அசஸ் பண்ணிக்கிறது? ஸோ சேம் இது தான். இப்போ உங்களுடைய இதில் வந்து நீங்கள் வந்து லெட்டஸ் அஸ்யூம் யூ ஆர் ஏர்னிங் 50,000 ருபீஸ். ஓகே. இந்த 50,000 ருபீஸில் என்னென்ன டெட் இருக்குது அதை நீங்கள் வந்து கேட்டகரைஸ் பண்ணுங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிரெடிட் கார்டு லோன் இருக்குது, அந்த கிரெடிட் கார்டு லோன் வந்து எதுக்காக எடுத்திருக்கீங்க? கிரெடிட் கார்டு லோன் வந்து என்னுடைய ஒரு ஐஃபோன் அப்கிரேட்,
அப்படின்னதுன்னா தட்ஸ் அ பேட் டெட். ஓகே. அதே கிரெடிட் கார்டு வந்து எனக்கு டூ வீலர் வந்து எனக்கு வந்து ஆஃபீஸ்க்கு எல்லா இடத்துக்கும் போயிட்டு வரதுக்கு எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், எனக்கு வந்து டூ வீலர் வேணும் அப்படின்னு எடுத்திருந்தீங்கன்னா அது வந்து குட் டெட். அதுக்கப்புறம் இந்த மணியை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ட்ரிப்பு போகிறீங்க, அல்லது ஃப்ரெண்டு வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு சார், அவன் பணம் கேட்டான் அதனால் இதை எடுத்து அவனுக்கு கொடுக்குறேன். சரி, எப்போதுமே அவனுக்கு ஞாபகம் வச்சுங்க, நீங்கள் வந்து ஒருத்தர் உங்கள் ஃப்ரெண்டுகிட்டையோ யார்ட்டையோ பணத்தை கொடுத்தீங்கன்னா பணம் திரும்பி வரலன்னு வச்சிங்கன்னா யூ வில் லூஸ் மணி அஸ் வெல் அஸ் ரிலேஷன்ஷிப். ஓகே. அதுக்கு பெட்டர் நீங்கள் கொடுக்கலன்னு வச்சிங்களேன், யூ வில் ஒன்லி லூஸ் ரிலேஷன்ஷிப், அட்லீஸ்ட் மணியாவது நம்ம சைட் சேவ் பண்ணிக்கலாம். கரெக்டாக. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து குட் டெட் பேட் டெட்டுங்கிறத பிரிச்சுட்டு இதை முதல்ல பிரிக்கும் போதே நமக்கு ஓகே எஸ் நம்ம இது வந்து பேட் டெட் அப்படிங்கிற அந்த ஒரு ரியலைசேஷன் வந்தாலே நம்ம நெக்ஸ்ட்டு சரி பண்ணிவிடுவோம். மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பார்த்திங்கன்னா அது வர்றதில்லை. இப்போ நேற்றுக்கு வந்து எனக்கு ஒரு கிளைண்ட் வந்தார், அவருக்கு வந்து பார்த்தோன்னா 1.5 லட்சம் ரூபா அவர் சம்பாதிக்கிறார், அவருடைய டெட்டு வந்து 3 லட்சம் ரூபா பர் மந்த், 3 லட்சம் ரூபா இஎம்ஐ. ஓகே. பர் மந்த். ஓகேங்களா. நாட் எல்லாமே ரொம்ப மாதம் ஓடாது, ஒரு இது வந்து 6 மாதம், ஒரு 7 மாதம், 8 மாதம். இது இப்போ வந்து என்னென்னா ஒரு தடவை நீங்கள் டெட்டில் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னதுன்னா அவங்களுடைய மைண்ட் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒருத்தருக்கு டெட் ஒரு ஏதோ ஒரு லோன் வாங்கியிருக்கீங்க, அது பே பண்ணிட்டுருக்கீங்க, சம்ஹவ் யூ ஆர் நாட் இன் அ பொசிஷன் டு ரீபே. அப்போ என்ன பண்ணணும்னா உங்களுக்கு மணி வேணும். அப்போ என்ன பண்ணுவீங்க, யாராவது லோன் கொடுக்குறாங்களான்னு பார்ப்பீங்க. ஃபஸ்ட்டு வாங்கின லோன் வெறும் 10% தான். இப்போ வந்து உங்களுக்கு 10% லோன் கிடைக்காது, யாராவது ஒருத்தர் கொடுக்குறாங்கன்னா 12-15%. ஏன்னா அந்த சமயத்தில் உங்களுக்கு பணம் வேணும், வில் நாட் லுக் அட் வாட் இஸ் அ இன்ட்ரெஸ்டட் அந்த மணி. அடுத்து என்னாகும், கடன் வந்து இன்னும் ஜாஸ்தி ஆகும்போது அடுத்து 18%, அடுத்து 20%, இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அதே சமயத்தில் நான் அவருடைய இதில் சொன்னேன், அவருக்கு வந்து ஒரு 2 ப்ராப்பர்ட்டி இருக்குது, இன்னொரு ப்ராப்பர்ட்டியில் வந்து அவர் வசிக்கிறாரு. அந்த அது வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கிட்டார், அந்த வீடே வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்குது, அதில் வந்து அவருக்கு கஷ்டமாக இருக்குது. நான் தான் சொன்னேன் இந்த மூணுத்தையும் விற்றுங்க அப்படின்னதுனா இந்த லோன் அவுட்ஸ்டாண்டிங் வந்து 75 லேக்ஸ் இருக்குது, இது விற்றிங்கன்னா ஒரு 80 லேக்ஸ் வரும். நீங்கள் இதை விற்றுட்டு அதை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டெட்டு 0. இப்போ 1.5 லட்சம் ரூபா மாதம் இருக்குது, 1.5 லட்சம் ரூபாவில் அவருக்கு வந்து 70,000 ரூபா தான் மேக்ஸிமம் செலவாகுது. ஸோ இந்த ரிமைனிங் 80,000 ஒரு 60,000 ருபீஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் கூட நீங்கள் வந்து சூப்பராக பில் பண்ண. அதை விட்டுட்டு நீங்கள் திருப்பி திருப்பி கடன் வாங்கினா என்ன பண்ணுறது, இப்போ இருக்கக்கூடிய அவருக்கு இருக்கக்கூடிய மொத்த கடன் வாங்கியிருக்கிற இடம் மட்டுமே ஒரு 30 இடத்துல வாங்கியிருக்காரு. எஸ்பெஷலி இன்றைக்கி வந்து ஆப் லோன்ஸ்லாம் ரொம்ப உடனே கொடுத்துட்றாங்க. அது அவர் பார்த்தோன்னா ஒரு 10 ஆப் லோன் போட்டிருக்காங்க, கேட்டால் இது வந்து இத்தனை ரேட்டு அத்தனை ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய இதில் வந்து மாட்டிகிட்ருக்காங்க. ஸோ இது வந்து என்னென்னா இதெல்லாம் நம்ம செக்ரிகேட் பண்ணி எது குட்டு பேட் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னு இருந்ததுன்னா, அல்லது உங்களுக்கு வந்து சார் நீங்கள்லாம் சொல்கிறீங்க பட் எனக்கு ஸ்டில் ஐ எம் நாட் இன் அ பொசிஷன் டு ஃபைண்ட் அவுட் அப்படின்னா, எங்களை மாதிரி ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஆர் ப்ரொஃபஷனலை நீங்கள் போய் அணுகி சார் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா தே வில் ஹெல்ப் யூ. அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அந்த பேட் டெட்லேருந்து ஈஸியாக வெளியே வந்துடும். சார், இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி ஹவுசிங் லோன் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு குட் டெட்ல தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு, பட் பல பேர் அது வந்துட்டு ஹவுசிங் லோன் எடுத்துகிட்டு எப்படி ரீபே பண்ண முடியாமல் சஃபர் ஆகிறாங்க, அவங்க என்ன தப்பு பண்ணுறாங்க, அவங்க ஏன் அந்த டெட்டை ஒரு குட் டெட்டாக மேனேஜ் பண்ண முடியல அவங்களால? இல்லை, இப்போ ஹவுசிங் லோனை பொறுத்தவரை என்னென்னா நிறைய பேர் ஹவுசிங் லோன் எடுக்கிறதுல ஒரு 50% ஆஃப் த பீப்புள் தான் வந்து அந்த ஹவுசிங் லோன் எடுத்து அதே இடத்துல வந்து வசிக்கிறாங்க, இன்னொரு 50% ஆஃப் த பீப்புள் வந்து அதில் வசிக்கலை. ஒன்று வந்து முன்னாடியே அவங்க வந்து தே ஆர் நாட் கோயிங் டு லீவ், இது வந்து ஒரு ஃபியூச்சரில் எனக்கு ஒரு அசட் அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை இருக்குது. ஆர் அவங்க வந்து முன்னாடியே அந்த இடத்துல போகணுன்னு நினச்சாங்க, பட் ஆஃப்டர் சம் டைம் வந்து ஆஃபீஸ் வந்து பக்கத்தில் இல்லை, அல்லது குழந்தையோட எஜுகேஷன் வந்து நியர்பையில் இல்லை, அதனால் வந்து தே ஆர் ஃபோர்ஸ் டு கம் அவுட் ஃப்ரம் தர் ஓன் ஹவுஸ். ஸோ எய்தர்வே வந்து பார்த்தோம் அப்படின்னா 50% ஆஃப் த பீப்புள் மட்டும்தான் தே ஆர் லிவிங் இன் தேர் ஓன் ஹவுஸ், அனதர் 50% வந்து தே ரெண்டட் த ஹவுஸ். இது மாதிரி தான் வந்து இருக்குது. இப்போ நீங்கள் வந்து அங்கேயே வசிக்கிறீங்க அப்படிங்கும்போது ஒரு எமோஷன் இருக்கப்பா, இது என்னுடைய வீடு, என்னை யாரும் எதுவும் பண்ண முடியாது, எனக்கு வந்து என்ன வேணாலும் நான் உள்ளுக்குள்ளே ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் எல்லாம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சென்ஸ் ஆஃப் ஃபுல்ஃபில்மெண்ட் இது எல்லாமே வந்து சொந்த வீட்டில் இருக்குது. ஓகேயா. ஸோ அதுக்காக வந்து இஎம்ஐலாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் கூட ஸ்டில் தே கெட் அட்ஜஸ்டட். பட் வென் இட் கம்ஸ் டு ரெண்ட் இட் அவுட் அப்படின்னதுன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ரெண்ட்டு இன்றைக்கி ஃபார் எக்ஸாம்பிள் 1 கோடி ரூபா ப்ராப்பர்ட்டி அப்படின்னா 25,000 ரூபாய்க்கு மேலே அல்லது மேக்ஸிமம் 30,000 ருபீஸ்க்கு மேலே உங்களுக்கு வந்து ரெண்ட்டு கிடைக்காது. ஆனால் நீங்கள் வந்து ரஃப்லி அபவுட் 1 லட்சம் ரூபா நீங்கள் வந்து இஎம்ஐ பே பண்ணும். அப்போ 1 லட்சம் ரூபா இஎம்ஐ பே பண்ணிவிட்டு 30,000 ரூபா வாங்குறதுல என்ன அர்த்தம் இருக்குது? உடனே என்ன சொல்லுவாங்க, இல்லை அது 20 வருஷம் கழித்து சொந்தமாயிடும். ஸோ சொந்தமாயிடும் இல்லைன்னு சொல்லலை, பட் அதுக்கு அதோடைய க்ரோத் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு விஷயம். இது வந்து அடுத்த இது. அதுக்கப்புறம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, நான்
அதிகமாக இன்ட்ரெஸ்ட் பே பண்ணக்கூடாது. நீங்கள் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் பே பண்ணக்கூடாதுங்கிறது ஓகே, பட் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து 15 வருஷம் லோன் எடுத்தீங்கன்னா, லெட்டஸே 50,000 ரூபான்னா, 20 வருஷம் லோன் எடுத்தீங்கன்னா 45,000 தான் வரும், 30 வருஷம் லோன் எடுத்தீங்கன்னா 40,000 ரூபா வரும் அப்ராக்சிமேட்லி. அப்போ உங்களுக்கு வந்து இன்றைக்கி 50,000 ரூபா கட்டுறது ஈஸியாக, 40,000 ரூபா கட்டுறது ஈஸியாக, 40,000 ரூபா கட்டுறது தான் ஈஸி, இதே 40,000 ரூபா தான் நீங்கள் எப்போதுமே கட்டிகிட்ருக்கீங்க அப்படிங்கும்போது நீங்கள் ஹையர் டியூரேஷன் போகிறது அது மாதிரி பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். அண்ட் இன்னொன்று, அந்த மணி வந்த உடனே அதை ப்ரீபே பண்ணுறது, ப்ரீபே பண்ணுறது நான் நிறைய தடவை இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன். ப்ரீபே முன்னாடியே பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து வாங்கக்கூடிய லோன் 9% அதை ப்ரீபே பண்ணுறீங்க, அதுக்கு பதிலாக அந்த மணியை வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா யூஆர் கெட்டிங் 15%. ஸோ இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணோன்னா ஓகே. அல்லது வீடு வாங்கிட்டேன், இப்போ நான் எனக்கு வந்து ஒரு அப்ராட் போகிற மாதிரி ஆயிடுச்சு, ஸோ இந்தியாவுக்கு நான் எப்போ திரும்பி வருவேன் அப்படின்னு தெரியல அப்படின்னா, அதை வந்து கண்டினியூ பண்ணுறத விட பெட்டர் அதை லிக்விடேட் பண்ணிவிட்டு அந்த மணி எதாவது இன்வெஸ்ட் பண்ணிட்டு நாளைக்கு ஃப்யூச்சரில் வந்தோன்னா அன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படிலாம் வந்து பெருசாக விலை ஏறிடாது. ரெண்டாவது, இன்னும் 10 வருஷம் கழித்து வரும்போது உங்களுடைய டேஸ்ட் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட், அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடு வந்து உங்களுக்கு செட்டே ஆகாது. ஓகே சார். சார், இப்போ நம்மளுக்கு பேட் டெட் இருக்குன்னா அது நம்மளோட கிரெடிட் ஸ்கோர் எவ்வளோ தூரம் அது இம்பாக்ட் பண்ணும் சார்? குட் டெட் பேட் டெட்டுங்கிறது ஐ கிளாசிஃபைட் என்னென்ன ஹெட்டில் வந்து அது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கிரெடிட் ஸ்கோர் வந்து என்னென்னா, நீங்கள் பே பண்ணலைன்னா தான் கிரெடிட் ஸ்கோர் இருக்கும். ஈவன் இஃப் ஐ ஹாவ் அ பேட் டெட், பட் கஷ்டமோ நஷ்டமோ அதை நான் பே பண்ணிகிட்டே இருந்தேன்னா என்னுடைய கிரெடிட் ஸ்கோர் வந்து பாதிக்காது. கிரெடிட் ஸ்கோர் எப்போ பாதிக்கும் அப்படின்னா, நான் வந்து ரீபேமெண்ட் பண்ண தவறேன் ஒரு 1 or 2 times தவறதுன்னா ஓகே, அதே வந்து ரொம்ப நாளாக பண்ணலை அப்புறம் வரும்போது ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வரும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட் ஸ்கோரை வந்து பாதிக்கும். இன்றைக்கி வந்து நிறைய லோன் கொடுக்கறது வந்து கிரெடிட் ஸ்கோரை பேஸ் பண்ணி தான். ஸோ கிரெடிட் ஸ்கோர் நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் பெட்டராக இருக்கும். ஓகே, கிரெடிட் ஸ்கோர் சரியாக இல்லைன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும், நிறைய இடத்துல வந்து உங்களுக்கு லோனும் கிடைக்காது. சார், இப்போ நீங்கள் கடைசியாக வச்சுனா, அஸ் அ மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் அவங்கள்ட்ட நிறைய கிளைண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ வந்துட்டு இந்த மாதிரி டெட்ஸோடு வர்றவங்கள்ட்ட நீங்கள் என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் சொல்லுவீங்க? ஃபஸ்ட்டு உங்களோட ஆப்ஷன் எது, ப்ரையாரா எது இருக்கும்? இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்குமா, இல்லை வந்து டெட்டை ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணலாம் சொல்லுவீங்களா? குட் க்வெஸ்சன். இப்போ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து, நோ லாக் இஸ் மேட் வித்தவுட் கீ. ஓகே, புரியுதுங்களா? உங்களுடைய எல்லா ப்ராப்ளத்துக்கும் தீர்வு இருக்குது, ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, அந்த தீர்வு வந்து நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் வந்து குண்டாக இருக்கார், அவர் வந்து உடம்பை இழைக்கணும் அப்படின்னு நினைக்கிறார் அப்படின்னதுன்னா, அவர் வந்து வாயை கட்டணும், எக்ஸசைஸ் பண்ணணும், வாக்கிங் போகணும், இதெல்லாம் வந்து ரெகுலராக பண்ணணும். நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன், ஆனால் உடம்பை இழைக்கணும் அப்படின்னா அது நடக்காது. அப்போ உங்களுக்கு சொல்யூஷன் வேணும் அப்படின்னதுன்னா நீங்கள் பண்ணும். சேம் க்வெஸ்சன் நான் சொன்னேன் இல்லையா, இப்போ இந்த 1.5 lakhs வந்து அவர் ஏர்ன் பண்ணுறாரு, 3 lakhs வந்து இருக்குது அப்படின்னா, நான் முதல்ல அவர்கிட்ட என்ன சொன்னேன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த டெட் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஸோ டெட்டுங்கிறது வந்து ஓட்ட வாலி. நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு பிளாஸ்டிக் வாலியை தூக்கிட்டு போகிறீங்க, அதுவும் ஓட்டை. அப்புறம் கொஞ்சம் பணக்காரன் வந்து என்ன பண்ணுறான், பித்தளை வாலி, சில்வர் பக்கெட்டு, 150 ரொம்ப பணக்காரன் கோல்டு பக்கெட், ஆக எல்லாமே வாலி வந்து ஓட்ட வாலி தான். ஸோ இந்த டெட்டு இருந்தது அப்படின்னதுன்னா அதை வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. அது ரெண்டாவது, இவர் சொன்ன டெட்டு எல்லாமே வந்து ரொம்ப ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட், அரவுண்ட் 15%, 18%, 20%. ஸோ நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்லேயே நம்ம என்ன சொல்லணும்னா, 15% எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறோம். மியூச்சுவல் ஃபண்டில் கிடைக்கக்கூடிய ரிட்டனை விட இந்த டெட்ஸு அப்படின்றது வந்து ஜாஸ்தி. அப்படின்னா முதல்ல டெட்டை தான் க்ளோஸ் பண்ணணும். ஸோ நான் என்ன அதை மட்டும் சொன்னேன்னா, முதல்ல டெட்டெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிடுங்க, பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதே சமயத்தில் வந்து ஒருத்தர் இருக்கார், டெட் இருக்குது சார், இப்போ ஹவுசிங் லோன் மட்டும்தான் டெட் இருக்குது, அது வந்து 8-9% தான் இருக்குது அப்படின்னதுன்னா, அந்த டெட்டு இருக்கும்போதே நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்மளுடைய டெட் சர்வீஸ் பண்ணுறது என்ன, நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ரிட்டர்ன் எவ்வளவு, அதில் வந்து மினிமம் 3% இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போகணும். அது 2% தான் இருக்குது அப்படின்னு சொன்னதாதுன்னா, ஸ்டில் யூ க்ளோஸ் த டெட் ஃபஸ்ட் தென் யூ இன்வெஸ்ட். ஏன்னா நீங்கள் அப்போ தான் வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும். அந்த டெட்டு இல்லை அப்படின்னாலே நீங்கள் வந்து இப்போ என்ன ப்ரொடக்டிவாக இருக்கீங்களோ அதை விட இன்னும் ஒரு 25% மோர் ப்ரொடக்டிவாக இருக்கும். ஸோ பெஸ்ட்டு வந்து டெட்டை கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணுறது வில் பி த பெட்டர் ஆப்ஷன். ஓகே சார், ரொம்ப நன்றி சார்.